வணக்கம். கிளாசிக் ஸ்பைசி கிச்சனில் இருந்து அருணா. வாங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நீங்களாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. இன்றைக்கி நம்ம கிளாசிக் ஸ்பைசி கிச்சனில் ஒரு சூப்பரான ரெசிபி தக்காளி தொக்கு தான் செய்ய போகிறேங்க. நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு 2.5 கிலோ தக்காளியாக நான் எடுத்துருக்கிறேன். இந்த குவான்டிட்டிக்கான மெஷர்மெண்ட்டோட சொல்கிறேன். இந்த தக்காளி பழத்தெல்லாம் நல்லா கழுவிட்டு ஒரு வடித்தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறமா இதை நம்ம நல்லா எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். ஒரு ரஃபாக கட் பண்ணால் போதும், ஃபைனாக சாப் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஆக்சுவலாக இது நான் மிக்சர் கிரைண்டரில் போட்டு நான் அரைச்சிக்க போகிறேன். நடுவில் இருக்கிற இந்த தண்டு பகுதியை எடுத்துகிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த தக்காளி தொக்கு செஞ்சு வச்சிட்டோம்னா நமக்கு ஒரு மாதம் வரைக்குமே பிரச்சனை இருக்காது. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு மாதம் வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். கூடையே 4 முழு பூண்டை உரித்து வச்சுருக்கிறேன். இதுக்கு ஒரு 45 வரமிளகாயை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கிலோவுக்கு 15 வரமிளகான்ற கணக்குக்கு நம்ம எடுத்துக்கலாங்க. நம்ம காரத்தை பொறுத்ததும் நம்ம சேர்த்திக்கலாம், அவ்வளோதான். இந்த வரமிளகாயை மிக்சியில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பை சேர்த்துக்கிறேன். இன்னொரு பக்கம் ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அது ஊறட்டும். அந்த கேப்பில் இந்த வரமிளகாயும் உப்பையும் நம்ம மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஆக்சுவலாக வெறுமனை வரமிளகாய் மட்டும் அடித்தா நம்ம ரொம்ப காட் அடிக்கும். அதனால தான் உப்பு சேர்த்து அடித்தா அந்த காரல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது கூடயே வெங்காயம், பூண்டு, நம்ம ஊற வச்சிருக்கிற புளி எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது கூடயே கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த தக்காளியை ரஃபாக தான் நான் கட் பண்ணியிருக்கிறோம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓரளவுக்கு இந்த அளவுக்கு மைய இருந்தால் போதும். இந்த தோலெல்லாம் அங்கங்கே திப்பி திப்பியாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றப்ப வாய்க்கு வரப்போ டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் தக்காளி தொக்கு செய்கிறதுக்காக நல்ல அடிகனமான உயரமான குக்கரை நான் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து ஒரு 100 மில்லி அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கூடவே ஒரு 5 கொத்து கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கலாம். அது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் கறியறதுக்கு முன்னாடி நாம் அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி விழுதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. உப்பு என்ன தேவைப்படுமான்ட்டு நாம் தக்காளினால நான் சுண்டி வர்றப்ப பார்த்துக்கலாம். இப்போ சும்மா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க, அது தெரிக்காமல் இருக்கிறதுக்காக. நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜ்லலாம் அடுப்பு நல்லா ஹைலேயே வச்சுக்கோங்க. கொஞ்சம் திக்காகிற வரைக்குமே நல்லா ஹையில் வச்சுக்கலாம். அது வரைக்கும் அடிப்பிடிக்காது. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் திக்காயிடுச்சு. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஒரு முறை கலக்கி விட்டுட்டு மூடி போட்டுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை மூடியை திறந்து திறந்து கலக்கி விட்டு பார்க்கணும். கடைசியாக எந்த அளவுக்கு நல்லா திக்காய் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆகிட்ட மாதிரி தான். இன்னும் ஒரு 10 நிமிஷம் மட்டும் இன்னும் கொஞ்சம் அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு வச்சிடலாங்க. உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தக்காளி தொக்கும் சூப்பராக தலை தலைன்னு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா ஆற வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிட்டான். ஒரு வாரம் வரைக்கும் கூட வெளியிலேயே வச்சு யூஸ் பண்ணலாம். 1 மாதம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாங்க. சைட் டிஷ் எதுவும் செய்யாத நேரத்துக்கு இது சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் நமக்கு. இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு 1 மணி நேரம் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம பக்கத்துலேயே நிற்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை வந்து கலரி விட்டுட்டு போயிட்டா போதும். மேலே தெரிக்காமல் இருக்கிற மாதிரி மட்டும் மூடி போட்டு பார்த்துக்கோங்க. இந்த உயரமான பாத்திரத்தில் வச்சு செஞ்சிட்டோம்னா மேலே தெரிக்கவே தெரிக்காது. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பர் காம்பினேஷனுங்க. அதே மாதிரி தயிர் சாதத்துக்கு சொல்லிக்க வேணா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கு எல்லாமே சப்பாத்தி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் பண்ணி கொடுத்து விட்டுட்டோம்னா குழந்தைங்க ரொம்பவே என்ஜாயபிளாக சாப்பிடுவாங்க. நம்ம வெளியிலலாம் ட்ரிப் போகிறோம்னா இதை எடுத்துகிட்டு போயிட்டோம்னா கெடாமல் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி தொக்குவை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ரொம்ப வேல்யூபிளான கமெண்ட்ஸையும் லைக்ஸையும் கொடுக்கறது மூலமாக எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.